கடவுள் விஞ்ஞானம் தமிழகத்தில் ஏன் ஆரம்பிக்கப்படவில்லை? திருப்பியும் படிக்கிறேன். கடவுள் விஞ்ஞானம் தமிழகத்தில் ஏன் ஆரம்பிக்கப்படவில்லை? கடவுள் விஞ்ஞானம் உங்களுக்கு தெரியும், ஆழ்ந்த உறக்கத்தினுடைய விஞ்ஞானம். ஆழ்ந்த உறக்கத்துக்குன்னு தனியா விஞ்ஞான சாதகம் இல்லை. ஆனா ஆழ்ந்த உறக்கத்தை உள்கடந்து, அதாவது நம்ம எண்ணங்களை கடந்து, எண்ணமாக இருக்கின்ற மனத்தை கடந்து, அதற்கு ஆணிவேராக இருக்கின்ற உணர்ச்சிகளை கடந்து உள்ள பார்த்தோம்னா உள்ள ஒண்ணுமே கிடையாது, ஸ்டில்லா இருக்கு. அதுதான் கடவுளே. பியூட்டிஃபுல்லா ஒரே வார்த்தையில பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் அனுபவிச்சு வாழ்ந்திருக்காங்க, பியூட்டிஃபுல்லா வாழ்ந்திருக்காங்க. அமைதி சுரூபமாகவும், அச்சல சுரூபமாகவும், உணர்வு சுரூபமாகவும். ஆழ்ந்த உறக்கத்துல வந்து உணர்வு இருக்கு. நம்ம பிறந்ததை கூட ஃபீல் பண்ணாத அளவுக்கு ரத்தம் ஓடுறத ஃபீல் பண்ணல, ஹிருதயம் துடிக்கிறத ஃபீல் பண்ணல, அப்பேற்பட்ட வார்த்தையில கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க. ஆனா இங்க வந்து ஆரம்பிக்கவே படலை. எங்க தமிழகத்துல என்னவா ஆயிப்போச்சு? ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி கோட்டை விட்டுட்டோம். அப்புறம் இது பிரபஞ்சம் வந்து ஒரு பொய் தோற்றம், பதிவுகளாக சாஃப்ட்வேர் போல இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் போல இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்பேஸையும் அப்படியே பிரிச்சுக்கிட்டு போகுது, ஸ்பேஸே அணுக்களால கட்டப்பட்டிருக்கு, விசைகளால கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் எல்லாம் சயின்ஸும் சொல்லுது, அந்த சயின்ஸ். ஆனா அவைகளெல்லாம் கூட உணர்ச்சிகள். இங்க வந்து உயிரற்றதே கிடையாது. ஆனா இந்த உயிர்கள் அத்தனையும் பிரபஞ்ச தோற்றத்திலேருந்து, பிரபஞ்சத்துல ஜடப்பொருட்கள் இருக்கட்டும், உயிரினங்கள் இருக்கட்டும், மனிதன்கிட்ட மனிதன் தன்னை உயிரினமா ஃபீல் பண்ணட்டும், உணர்ச்சிகளை உயிரினமா ஃபீல் பண்ணட்டும், எண்ணங்களை உயிரினமா ஃபீல் பண்ணட்டும், இந்த மாதிரி எல்லாம் அடியோட இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற அச்சலத்தன்மை, அறிவுத்தன்மை, மௌனமாக இருக்கும் அறிவுத்தன்மை, உணர்வு தன்மை, இதை தவிர இங்க கடவுள்ன்றது வேற ஒன்றும் கிடையாதுன்றது அவங்க முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு இங்க வந்து என்ன ஆயிப்போச்சு, திரிபுற்று கடவுள்ன்றது ஒரு சொல்லாயி, கடவுளை வந்து அவங்க கோவில்ல முக்கியமாக இந்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற மனம்தான் இப்படி வந்து தோன்றி மறையுது. பௌர்ணமியா இருக்கு, அமாவாசையா தேஞ்சு போயிடுது, கற்பூரம் போல பஸ்பமாய் கிடக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல பஸ்பமாய் தானே கிடக்கும், நம்ம உலகமும் இல்லை இல்ல, அந்த மாதிரி பஸ்பமா கிடக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வா ஒருமைத்தன்மையா இருக்கு. மூணும் வேற வேற கிடையாது, ஆனா மூணு வார்த்தையும் சொல்லாம இருக்க முடியாது. இப்படிலாம் இருக்கிற அந்த பரம்பொருளை கோவில்கள்ல மூலவர் சந்நிதியா காமிச்சு உற்சவர் போல இந்த நான்கள் எழுந்து வலம் வரத காமிச்சிருக்காங்க. ஆனா அதை உணர்த்துவார் இல்லை, உணர்ந்தவர் இல்லை. உணர்ந்தவர்கள் அவங்க பாஷையில, சித்தர்கள் வந்து அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க உணர்ந்தது கழிச்சு பாடியிருக்காங்க. அதை இன்டர்பிரட் பண்றதுக்கு நம்மளுக்கு கூர்மை இல்லை. அனுபவிச்சாதான் அந்த கூர்மை வரும், அதுக்கப்புறம் அனுபவிச்சவர்களும் இல்லை. எல்லாம் அவங்க வந்து இது இப்படி, அதாவது நான்கு பிறவி குருடர்கள் வந்து ஒரு யானையை, உயிருள்ள யானையை வந்து அதனுடைய காலை தொட்டு பார்த்துட்டு, பிறவி குருடர்கள் ஞாபகம் வச்சுங்க, அவங்களுக்கு உயிரே என்னன்னு தெரியாது, அவங்களே உயிர்ல இருக்காங்கன்னு தெரியாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு கண்ணு கிடையாது, கண்ணு இல்லாதனால வெளிமாக வெளியில இருக்கிற புறத்துல இருக்கிற ஆகாசத்திலேருந்து எது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறவங்க உயிருள்ள யானை என்ன சொல்றாங்க, காலை தொட்டு பார்த்துட்டு தூணுன்றார் ஒருத்தர், வாழை தொட்டு பார்த்துட்டு தொடப்பன்றார் ஒருத்தர், காதை தொட்டு பார்த்துட்டு இதுன்றாரு, மோரோன்றாரு, இப்படி எல்லாம் சொல்ற மாதிரி கடவுளை என்ன பண்ணிட்டாங்க, விழிப்பு எழுந்தவனுக்கு நினைப்புகள் மூலமாக அதை போற்றி போற்றி பாடுறதும் கடவுள்னு சொல்லிட்டு அதை போற்றி போற்றி பாடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் வடிவங்களா உற்பத்தி பண்ணிக்கிறது, வடிவங்களா உற்பத்தி பண்ற நம்ம மனத்தை கடந்து உள்ள இருந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோன்றதை எடுத்து சொல்லல. சோ இந்த வடிவங்கள் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாமே கம்ப்ளீட்டா விழிப்பு நிலையில கடவுளை நம்ம நினைப்புலையும் உணர்ச்சியிலையும் நம்ம கொண்டு வந்து பண்ணும் பொழுது அது என்ன ஆகுது, ஒரு டைமென்ஷனுக்குள்ள வந்து கால தேசத்துக்குள்ள வந்து அடங்குது. அடங்கும் பொழுது என்ன ஆகுது, அது எப்படி இருக்க முடியும், அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நீ என்ன நினைப்பு நீ நினைச்சாலும், வடிவமா நினைச்சாலும், வடிவம் இல்லாத கடவுளாக நீ நினைச்சாலும், வடிவம் இல்லாம
கடவுளுக்கு வடிவம் இல்லைன்னு சொல்றீங்க வச்சுங்க, அந்த வடிவம் இல்லை அப்படின்றது கூட உங்க எண்ணம் தானே, அந்த எண்ணத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்களா இல்லையா, அது உங்க உணர்ச்சி தானே, உங்க நம்பிக்கை தானே. சோ நம்பிக்கைகள்ல கிடையாது. அதனாலதான் தமிழகத்துல உள்கடக்கும் விஞ்ஞானமாக இதை கொடுக்கல. உள்கடன் தூக்கத்துல இருக்குப்பா, நீ ஒண்ணுமே பண்ணவே வேணாம், நீ இங்க இருக்கிற பொய்யதான் பாத்துக்கிட்டே இருக்கணும். அதைதான் நம்ம என்ன சொல்றோம், கிளியரா நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டோம், ஆரம்பிச்சு வச்சு நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றோம், காத்தால பசங்களுக்கு 10-14 வயசு பசங்களுக்கு சேஃபா வந்து அரை மணி நேரம், நைட்டும் அதே மாதிரி அரை மணி நேரம், மற்றவங்க எல்லாம் 14 வயசுக்கு மேல எல்லாம் 1 மணி நேரம் காத்தால நைட்டு சும்மா உள்ள வந்து சும்மா இருந்தேன்னா ஆழ்ந்த உறக்கம் போல போயிடும், அதாவது ஸ்டில்னஸும் சைலன்ஸுமா மாறிடுவேன், உணர்வு மயமா இருப்பேன். அந்த உணர்வு வந்து கம்ப்ளீட்டா தானே விளக்கும், எல்லாத்தையும் பேச்சு இல்லாம விளக்கும், உணர்ச்சி இல்லாம விளக்கும். அதுதான் உண்மையான கடவுள் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை நம்ம ஆரம்பிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை 24/7 நீங்க உங்க வேலைகள் நடுவுலையும் நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, வேலைகள்லாம் இன்னும் நன்றாக திறம்பட செய்யலாம். அவ்வளவுதான், முடிச்சுக்கிறேன்.